ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கார்டன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாப் 10 ஈஸி மெயின்டெனன் அண்ட் கேர்லெஸ் ஹவுஸ் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கம்மியான இது மெயின்டெனன்ஸ் பண்ணால் போதும், நம்ம வீட்டில் ரொம்ப நல்லா வளர்க்கலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா இன்டோர் அவுட்டோர் செமிஷேடு அந்த மாதிரி பிளான்ட் ஒன்று ஒன்று நான் வந்து சொல்கிறேன். அது ஒன்று ஒன்று காட்டும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளான்ட் பார்த்திங்கன்னா ஸ்னேக் பிளான்ட் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஸ்னேக் பிளான்ட்டில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சது. வேரிகேட்டட் இருக்குது, எல்லோ இருக்குது, அப்புறம் வந்து டிராஃப்ட் வெரைட்டி இருக்குது, ஹைட்டான வெரைட்டியும் இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு டிராஃப்டான வெரைட்டி ஸ்னேக் பிளான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்னேக் பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஏர் பியூரிஃபையர் பிளான்ட் கூட. இது வந்து ரொம்ப லோ லைட்டு இன்டோர்லேயும் வைக்கலாம், செமிஷேடர் ஏரியா இல்லை ஃபுல்லி சன்லனா, அதாவது ஒரு 2-3 hours ஆஃப் சன்லைட் வந்து இது எடுத்துக்கும். அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகும். ஆனால் இது எப்படின்னா கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் கம்மின்னு எப்படி சொல்கிறேன்னா, இது வாட்டரிங் வந்து 10 days once இல்லை 15 days once பண்ணால் கூட இது ரொம்ப தாங்கிக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறது, அதாவது பெட்ரூமில், நம்மளோட டிராயிங் ஹாலில், அது மாதிரி இடத்துல வைக்கிறதுக்கான நல்ல பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்னேக் பிளான்ட்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து டிராஃப்ட் வெரைட்டி, அதாவது சின்ன வெரைட்டி. இதிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டான வெரைட்டிஸ்லாம் எங்கிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அடியிலிருந்து 6 அடி வரைக்கும் இருக்கும். இது வந்து அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான். இது வந்து எல்லோ பார்டர் லைன் வரும், அது மாதிரி ஒன்று. நெக்ஸ்ட் பிளான்ட் பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு ஸ்பைடர் பிளான்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸ்பைடர் பிளான்ட் வந்து பார்க்குறதுக்கு இது அப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரெண்டு வெரைட்டி இருக்குது. இது வந்து லைட் க்ரீனில் வரும் ஸ்பைடர் பிளான்ட்டு, அந்த ஒரு வெரைட்டி இருக்குது. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு நல்ல ஏர் பியூரிஃபையர் பிளான்ட் தான், செமி ஷேடட் பிளான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நல்லா பிரைட்டான ஏரியா வீட்டில் இருந்து அந்த மாதிரி இடத்துல வைக்கும்போது ரொம்ப அழகாக வளரும். இது இப்போ நான் காட்டர் பிளான்ட் எல்லாமே அதாவது பெரினியல் பிளான்ஸ், அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு மேலே வாழக்கூடிய பிளான்ஸு. இதை வந்து ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணுறதும் சிம்பிள் மெத்தட்ஸ் தான். அதுக்கப்புறம் இல்லாமல் ஒரே மாதிரி, இப்போ நான் காட்ட போகிற பிளான்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியான மண் கலவை அது மாதிரி கொடுத்தா போதும், ரொம்ப நல்லா வரும் ஸ்பைடர் பிளான்ட். இது நிறைய அப்படி இங்கே ஷூட் மாதிரி வந்து இதில் வந்து சின்ன சின்ன செடிகள் வரும், அதையும் நம்ம எடுத்து பிளான் பண்ணோம்னா தனி செடியாக வளர்ந்துடும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பிலோடென்ட்ரம் விலை வெரைட்டி அப்படி சொல்லுவாங்க. பிலோடென்ட்ரம்னா நம்ம வீட்டில் வச்சுருக்க மணி பிளான்ட்டு, அதெல்லாம் வந்து பிலோடென்ட்ரம் வெரைட்டி தான். அதில் வந்து இந்த வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வளர்க்கக்கூடியது, ப்ரொபகேட் பண்ணக்கூடியது, வாட்டரிங் சிம்பிள் தான். அதில் வந்து இப்போ ஒரு 3 varieties பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் தான், இது வந்து பிலோடென்ட்ரன் பியூரல் மேரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடி பேர் காமன் நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹார்ஸ் ஃபேஸ் ட்ரீ இல்லை ஹார்ஸ் ஃபேஸ் வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ஸ் ஃபேஸ் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு குதிரையோட முகம் மாதிரி அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து அந்த பேர் வந்துச்சு, ஹார்ஸ் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. இது ஒரு வெரைட்டி ஆஃப் பிலோடென்ட்ரன். அப்புறம் இன்னொரு ஒரு பிலோடென்ட்ரன் பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிலோடென்ட்ரன் கோல்டன் மெரினோனி அப்படி சொல்லுவாங்க. எதுக்கு ஏன் அந்த மாதிரி பேர் வந்துச்சுன்னா, இது லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வரும் ஆரம்பிக்கும் போது. நம்ம போத்தோஸ் மாதிரி தான் இது வளருது, எல்லாமே இந்த போத்தோஸ் மாதிரி தான் வளரும். அதாவது இதுக்கு வந்து பிலோடென்ட்ரம், அந்த காமன் வெரைட்டி வந்து பிலோடென்ட்ரம் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு பிலோடென்ட்ரம் வெரைட்டி பார்க்கலாம், கிரீன் எமரால்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிரீன் எமரால்டுனா இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இது துளிர் வைக்கும்போது பார்க்கணும் அவ்வளோ நல்லா வளவழன்னு இதோட நல்லா ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் இதோட லீஃபு, அதனால அந்த பேர். நெக்ஸ்ட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் ஆக்லோனியமா அப்படி சொல்லுவாங்க, லிப்ஸ்டிக் பிளான்ட் அப்படின்ற பேர்லேயும் சொல்லுவாங்க. சைனீஸ் எவர் கிரீன் அது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்குது இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா. இந்த பிங்க் ஆக்லோனியமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் கேர் மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேடான இடத்துல தான் வைக்கணும், அதாவது ரொம்ப நிழலான இடத்துல தான் வைக்கணும். கொஞ்சம் பிரைட்டான லைட் இருக்கலாம், பட் டைரக்ட் சன்லைட் இருக்கக்கூடாது. இருந்தால் இதோட லீவ்ஸ்லாம் வந்து ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆகிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வாட்டரிங் பார்த்தீங்கன்னா 10 days once கூட, சாயிலோட ஹியூமிடிட்டி எப்படி ஈரப்பதம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். நிறைய ஷூட்ஸ் கீழே வந்துட்டே இருக்கும், ப்ரொபகேட் பண்ணுறது ஈஸி தான். பை கட்டிங் தான் பார்த்தாலே ரொம்ப நிறைய செடி வர வச்சிடலாம், ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தோம். பிங்க் ஆக்லோனியமா இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைல் ஃபர்ன் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா இதோட செடியோட அமைப்பை பார்த்தீங்கன்னா நிறைய வால் மாதிரி கொஞ்சம் புசு புசு புசுன்னு இருக்கும், அதனால இதுக்கு அந்த பேர் வந்துச்சு. இது வந்து எந்த இடத்துல வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா செமி ஷேடட் ஏரியா தான், இல்லை ஃபில்டர்டு சன்லைட் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வச்சு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா வளரும். இது இதுவும் அதே மாதிரி தான், கீழ்கண் ரொம்ப நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். கீழ்கண் ஒன்று ஒன்று அப்படியே புதுசு புதுசாக அப்படியே காயக்காய வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஈஸியான கேரண்ட் பிளான்ட்டு தான் இது. நம்ம வந்து இது வைக்கிற இடத்த மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டால் போதும், ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம். இந்த மாதிரி இந்த பிளான்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் பிளான்ட் சொல்லுவாங்கல்ல, பேபி ரப்பர் பிளான்ட் அப்படி சொல்லுவாங்க. இதோட லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முறப்பாக இருக்கும்,
பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பெஸ்ட்டு ஒரு இன்டோரில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பிரைட் சன்லைட் ஏரியாவில் வைக்கக்கூடிய பிளான்ட் இது. இப்போ புஷ்ஷி ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. புஷ்ஷி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வளைச்சி விடணும் செடி. இது மாதிரி வளைச்சி விட்டிங்கன்னா, இது மாதிரி வளைச்சி விட்டால் நல்லா புஷ்ஷி ஆகும். இது ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். வாட்டரிங் வந்து 10 days ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணி வாட்டர் பண்ணால் போதும். இது வந்து ஒரு ஃபைக்கஸ் வெரைட்டியை சேர்ந்தது, ஃபைக்கஸ் மரம் அந்த வெரைட்டியை சேர்ந்தது. இது ஒரு மரம் தான் இது, ஆனால் இன்டோரில் வந்து ரொம்ப நல்லா அழகாக வளரும் இது. அது ஆக்சிஜன் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ் ஏராக நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஹவுஸ் பிளான்ட் தான் இது. நெக்ஸ்ட் வந்து ஜிஜி பிளான்ட், த ஜாமி ஜாமிஃபோலியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிளான்ட் தான் இது வந்து. இந்த ஜிஜி பிளான்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பெஸ்ட் ஏர் பியூரிஃபயர் பிளான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆக்சிஜன் நம்ம நிறையா ப்ரொவைட் பண்ணுற பிளான்ட் பார்த்திங்கன்னா இது தான். இது பார்த்திங்கன்னா ஒரு ரைசோம்லேருந்து வளரும். ரைசோம்னா ஒரு உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி உருளைக்கிழங்கு மாதிரி இது அடியில் இருக்கும், அந்த மாதிரி வளரும். இது ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இது லீஃப் பை லீஃப் கட்டிங் வச்சாலே இது வந்து அழகாக வளர்ந்துடும். இது ரொம்ப ஈஸியாக அந்த கேர் மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான். இப்போ அது வாட்டரிங் மட்டும் இதுக்கு நம்ம பார்த்து பத்திரமா பண்ணணும். அதாவது வாட்டரிங் வந்து ரொம்ப அதிகமாக விட்டுறக்கூடாது, அழுகிடும் இது. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். மற்ற மாதிரி இது வீட்டுள்ளே எங்கே வேணால் வச்சுக்கணும். ரொம்ப டார்க்கான இது, சுத்தமாக சன்லைட் இருக்க டார்க்கான இடத்துல வச்சா கூட இது வந்து சர்வே ஆகிடும். இந்த செடி பார்த்தீங்கன்னா, இந்த செடி பார்த்தீங்கன்னா ஜேடு பிளான்ட் அப்படி சொல்லுவாங்க, இல்லை லக்கி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜேடு பிளான்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஹவுஸ் பிளான்ட் தான். அதாவது செமி ஷேடட் ஏரியா இல்லை ஃபுல்லி சன் ஏரியா அந்த மாதிரி இடத்துல கூட வைக்கலாம். இது ரொம்ப இன்டோரில் வைக்கணுன்றது அவசியம் கூட இல்லை. இது பார்க்க ரொம்ப அழகாக, இந்த போன்சாய் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா அருமையாக வளரக்கூடிய செடி இது பார்த்திங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் இது வீட்டில் வச்சா லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, இது அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஹேங்கிங் பாட்லேயும் போடலாம். இந்த செடி ரொம்ப நல்ல ஒரு செடி தான். எப்படிப்பட்ட எந்த அளவுக்கு ஒரு ஹாட்டான கிளைமேட்டாக இருந்தாலும் நல்லா தாங்கிக்கும் இது. வாட்டரிங் பார்த்திங்கன்னா ஒரு 15 days ஒன்ஸ் கூட பண்ணால் கூட ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த செடி. அவ்வளோதான் காய்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா அரேகா பாம்ஸ். அதாவது இது வந்து ஒரு பாம் வெரைட்டியை சேர்ந்தது. இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹவுஸ் பிளான்ட்டு, எல்லா இடத்துலையும் ஈஸியாக வளரக்கூடியது. ஆனால் இதுக்கு வந்து லைட் கொஞ்சம் முக்கியமானது, அதனால ரொம்ப டார்க்கான பிளேஸில் வைக்காமல் கொஞ்சம் ஒரு செமி ஷேடன் ஏரியாவில் பிரைட்டான சன்லைட் வர ஏரியா, ஃபில்டர்டு சன்லைட் வர ஏரியா அந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா இது நல்லா ஒரு சூப்பராக வளரும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம டேரக்ட் சன்லைட்டில் கூட வைக்கலாம், ரொம்ப நல்லா வளரும். இது பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக ஒரு ஒரு 24 inches இல்லை 12 inches மேலே உள்ள பாட்டில் வச்சு அழகாக வைக்கலாம். ரொம்ப புஷியாக வருது. அது இது மழை ரொம்ப பிடிக்கும் இதுக்கு. அதாவது நம்ம இன்டோர்லே இருக்கும்போது கூட நம்ம ஒரு நம்ம கிடைச்ச மழை தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி அதை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இதோட லீவ்ஸில் ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா புஷியாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மேலே டஸ்ட்டு இருக்காமல், மோஸ்ட்லி இந்த மாதிரி சொல்கிற செடி எல்லாத்துக்கும் மேலே டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி டஸ்ட் இருந்தாலே இது ரொம்ப ஆகாத மாதிரி ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆகிடும். மற்றபடி இப்போ நான் சொன்ன ஒரு 10 plants ஈஸி கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் தான், மை பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது நான் வச்சுருந்ததுலேருந்து. அது மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ரொம்ப காலம் வரக்கூடிய பிளான்ஸ், எதுவுமே வந்து சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ரொபகேட் பண்ணுறது ஈஸி தான். பட் இந்த பாம்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரொபகேட் பண்ணுறது எப்படின்னா பை சீட்ஸ் மட்டும் தான். இது பெருசாகி நம்ம எப்படி கொலை தென்னங்கொலை விடுற மாதிரி இதில் கொலை வரும், அதில் சின்ன சின்ன விதைகள் வரும், அதை எடுத்து தான் ப்ரொபகேட் பண்ண முடியும். மற்ற இப்போ காட்டின பிளான்ஸ் எல்லாமே பை கட்டிங்ஸு இல்லை வந்து செப்பரேட்டிங் பை ரூட்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம ப்ரொபகேட் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பிளான்ஸ் காட்டின எல்லாத்துக்குமே வந்து ஒரு சேம் வந்து ஒரு நம்ம சாயில் காம்பினேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதோட 50% ஆஃப் கார்டன் சாயில், 40% ஆஃப் கொக்கோ பீட்டு. அப்படி கொக்கோ பீட்டு நம்மளுக்கு அதிகமாக இல்லைன்னா 30% போட்டு கம்போஸ்ட் போட்டு மணல் கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியதான். இது மாதிரி இருந்தாலே போதும் இருக்க எல்லாத்துக்குமே. நம்ம தண்ணி வந்து ஸ்டாக்னன்ட் ஆகிட்டு இருக்கக்கூடாது, அதை மட்டும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் நம்ம இந்த மாதிரி நம்ம ஹவுஸ் பிளான்ட்டுக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்டாக்னட் வந்தால் சீக்கிரம் அழுகி போயிடும். அதை மட்டும் நம்ம ட்ரெயின் ஹோல்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ஸ் இதெல்லாம், ப்ரொபகேட்டும் ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோதான் காய்ஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அரிவஸ் கார்டன்.